சிசி சாரோட பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீசர் சார். ஏன்னா வந்து தவிர்க்க முடியாத வெற்றி அப்படின்னு இருக்குல்ல, அதாவது என்னன்னா நம்முடைய வெற்றி என்பது எதிரிகள் கூட வந்து நம்முடைய வெற்றியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றது தான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரியான, ஏன்னா வந்து சோத்துக்கு இல்லாதவன் தான் சோசியலிஸ்ட் பேசுவான், சோசியலிசம் பேசுவான்னு இருக்குல்ல, யாருக்கு வலிக்குதோ அவன் தான் பேசுவான். உங்களுக்கு வலிச்சிருக்கு, நீங்கள் பேசியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டீசர். ஏன்னா ஒரு இன்டென்ஸா இருக்கு, நிச்சயமா மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு கலை தான் சினிமா. அந்த சினிமான்ற கலை வந்து ரொம்ப சூப்பரான ஒர்க்கு வந்து பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஐடியா. அந்த ஐடியாக்குள்ளே இந்த படம் இருக்குது அப்படின்றது வந்து என்னோடய ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் சார் உங்கள் டீமுக்கு எல்லாருக்குமே. விஷ்ணுவுக்கு வந்து வாழ்த்துக்கள், ஏன்னா அட்டகத்தி பட கதை விஷ்ணுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், அது சில காரணங்களால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சூப்பர் பிரதர், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நன்றி, மகிழ்ச்சி. சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு பாதி பேருக்கு மேலே யாருக்கிட்ட கேட்டாலும் லோயலா காலேஜோட ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குது, அது ஏன்னா எனக்கும் புரியல. என் ஒய்ஃப் இங்கே தான் படித்தாங்க டிஸ்காம், ஸோ எனக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி இங்கே வந்து என்னோடய டீசர் லான்ச். சுசீந்தன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், மூணாவது வாட்டி என் லைஃப்பில் ஒரு சூப்பரான ஒரு படம் கொடுத்துருக்காரு. என் என்டையர் டீம் வெரி வெரி லக்கி. சினிமா ஒரு கனவு மாதிரி இருந்தது, ஒவ்வொரு வாட்டியும் என் படம் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் நானா இது அப்படின்னு இன்னமும் பிரமிச்சிட்ருக்கேன். அது எல்லாருக்கும் காரணமாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, என்னை அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ரஞ்சித் சார் இப்போவும் சொல்கிறேன், தினேஷ் பண்ண அளவுக்கு அட்டகத்தி என்னால் பண்ணியிருக்க முடியாது, அதனால தான் நான் உங்களுக்கு அப்போவும் சொன்னேன். ஏன்னா நான் நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டு வராங்க சினிமாவுக்கு, நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ சொன்னீங்கன்னா என்னால் அந்த கேரக்டர் ஓரளவுக்கு பண்ண முடியும், பட் அந்த டைமில் ஐ திங்க் இட் வாஸ் டூ ஏர்லி. பட் அந்த விஷயத்தை வந்து இந்த ஸ்டேஜில் சொல்லியிருக்கீங்க, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்களோட கேரக்டர் வந்து அதை சொல்லுது. சுசி சாரோட பேர் கேட்ட உடனே ஒரு நல்ல படமாக வரும் அப்படின்னு நம்பி பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபஸ்ட்டு படமே நானும் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், இப்படி ஒரு டீம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வெரி வெரி லக்கி சார். அண்ட் நல்ல படமாக கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன், நீங்கள் அப்படி கட்டினா இன்னும் எமோஷ்னலாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். ரியலி இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சக்ஸஸ்க்கு நீங்கள் தான் பெரிய காரணம். இப்போ எனி சக்ஸஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மாவீரன் கிட்டு பற்றி சொல்லணும்னா சுசீந்திரன் சார் தான் ஃபஸ்ட்டு இந்த சான்ஸ் கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அந்த கோமதி கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பீரியாடிக்கல் ஃபிலிமில் பண்ணேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. மாவீரன் கிட்டு வந்து ரொம்ப நேச்சுரலாக, வெரி எமோஷ்னல், வெரி ரொமான்டிக், எவ்ரி திங். கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். இட் வில் ரிமைன் இன் யோர் ஹார்ட்ஸ், தட் ஐ கேன் சே. ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த ஈவெண்ட் இங்கே லான்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் வெரி ஸ்பெஷல் நவ். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். சே ஐ லவ் யூ, சே ஐ லவ் யூ. இவர் வந்து ரியோ, அது ஒரு மேல், ஐ லவ் யூ சொல்ல சொல்றேன். கிளி மாதிரி பொண்ணை வச்சிருந்தா கூட தப்பா பேசுவாங்க, அவர் வச்சிருக்காருன்னுவாங்க. ஆனா கிளியே வச்சிருந்தா யாரும் தப்பா பேச மாட்டாங்க, அதனாலதான் கிளியை விட்டு வச்சிருக்காங்க. காதலை சொல்றதுக்கு சிறந்த இடம் பீச்சா, பார்க்கா, சினிமா தியேட்டரா அல்லது கல்லூரியா அப்படின்னு கேட்டால், காதலை சொல்கிறதுக்கு சிறந்த இடம் மனசு, மனசுலேருந்து மனசுக்கு சொல்கிறது தான் சரியான காதல். அந்த மாதிரி சில படங்கள் பீச்சுக்கு போகிற மாதிரி, சில படங்கள் வந்து பார்க்குக்கு போகிற மாதிரி ரொம்ப பொழுதுபார்க்கும் அம்சங்கள் நிறைந்த படங்களாக இருக்கும். ஆனால் சில படங்கள் மட்டும்தான் படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமேல கூட அந்த படங்கள் வந்து நம்ம மனசோட ஒட்டிக்கும். அப்படி மனசோட ஒட்டிக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த பதிவு தான் இந்த மாவீரன் கிட்டு. இந்த இடத்துல நீங்கள் கை தட்டணும், அதுக்குள்ள நான் யோசிக்கணும்.
காதல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே காத்திருக்கிறதா. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா சுசீந்திரனோட படம் பண்றதுக்காக காத்திருந்து நான் இந்த படத்தை பண்றேன். அதுக்கு நான் எவ்வளவு தூரம் காத்திருந்தனோ அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாத்திரமா எனக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. அவரே சொன்ன மாதிரி ஆயிரத்துல ஒருவன் மாதிரி அழகி மாதிரி ஒரு சிறந்த படமா இந்த படம் எனக்கு அமையுங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஆமா இல்ல, அது சைல வந்து ஆமான்னு சொல்லுது. இந்த படத்துக்கு அப்புறம் விஷ்ணு வந்து மகாவிஷ்ணு ஆயிடுவாரு. மகாவிஷ்ணுனா மிகப்பெரிய நடிகர் ஆயிடுவாரு. ஸ்ரீதேவியா ஏற்கனவே கால்ஷி கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க, அதனால அவங்க இன்னும் பரபரப்பாயிடுவாங்க. அப்புறம் முதல் படம் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு டைரக்டர் அமைகிறதுங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது வந்து அவரே உணர்ந்திருக்காரு அந்த ப்ரொடியூசரே. நிச்சயமா உங்களுடைய கனவு நனவாகும். இந்த டீம் ஹோல் டீம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீமு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது படம் பண்றதுக்கு. இந்த படம் வந்து மாவீரன் கிட்டுங்கிற படம் வந்து மாபெரும் ஹிட்டு. அதுதான் மாவீரன் கிட்டு, மாபெரும் ஹிட்டு. ஸோ இந்த படத்தை பத்தி இப்பயே நம்ம நிறைய பேசுறதுக்கு பதிலா நான் டைரக்டரை மேல கூப்பிடுறேன். அவர் வந்து அவருடைய டீம் அறிமுகப்படுத்துவாரு. நம்ம இன்னும் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தடவை உங்களோட சந்திக்கணும்ன்றது என்னோட விருப்பம். சந்திப்போம். நான் தான் சொல்லுவேன், பிகாஸ் பாண்டி நாடுங்கிற படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தினால தான், அந்த படம் தான் எனக்கு விசிட்டிங் கார்ட். ஸோ தேங்க்ஸ் லாட். இந்த ஸ்டேஜில் சுசேனா கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் லாட்னா. அண்ட் மாவீரன் கிட்ட ஒரு சூப்பர்பான மூவின்னு கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர்லேயே டீசர்லேயே தெரியுது. இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன பங்காக இருக்கேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த சுசீனாவுக்கு, இந்த படம் என்ன சுசீனாவோட என்னோடய 3வது படம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நடித்த பார்த்திபன் சார், ஸ்ரீதிவ்யா அண்ட் விஷ்ணு எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ். இட்ஸ் எ வண்டர்ஃபுல் டீம் எஃபர்ட் அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். தேங்க் யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாண்டிய நாடு, ஜீவா, பாயம்புலி 3 படமும் இங்கே தான் என்னுடைய ட்ரெய்லர் லான்ச் பண்ணேன். இது என்னுடைய 4வது படம். லைலா என்னுடைய ஃபேவரட் பிளேஸ். சந்திரசாமி சார், ஆசியன் சினி கம்பெனி சார்பாக வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசராக வந்திருக்காரு, அவருக்கு மிகப்பெரிய நன்றி எங்கள் ஹோல் டீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பாளராக வெனிலா கபடிகளு, ஆனந்த் சக்கரவர்த்தி புது தயாரிப்பாளராக, நானும் புது டைரக்டராக அறிமுகமானோம். அதுக்கப்புறம் என்னுடைய இயக்கத்தில் அழகர் சாமி குதிரை, எஸ்கே பாட்டிஸ் மதன், அவர் வந்து தயாரிப்பாளரானார். அதுக்கப்புறம் விசால் சார் ஃபஸ்ட்டு டைம் தயாரிப்பாளரானார் பாண்டி நாடு மூலமாக. இப்போ சந்திரசாமி சார் 4th டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு தயாரிப்பாளராக ஆகிறாரு. கண்டிப்பாக இவருக்கு மிகப்பெரிய சினிமாவில் ஒரு எதிர்காலம் இருக்குது நம்புகிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரசாமி சார் எங்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்பு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து தோளில் தூக்கிட்டு போனது முழுசு என் தம்பி தான், தாய் சரவணன், நல்ல ஸ்டுடியோஸ். இது கடுமையாக ஒர்க் பண்ணார் இந்த படத்துறை என்னுடைய குருவி ஏஆர் சூர்யா கேமராமேன். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தா தெரியும், ஆதலால் காதல் செய்வீர் அந்த படத்து மூலமாக உதிப்புலைவாக அதிமுகமானவர். இது அவருடைய செகண்ட் ஃபில்ம். சேகர் இந்த படத்துக்கு வந்து ஆர் டேட்டா அறிமுகமாயிருக்காரு, ராஜீவன் சாருடைய அஸ்டாண்டு. நல்ல ஸ்டுடியோஸ் ராஜீவன் சார் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக ஜாயின் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக இந்த படத்தை ஆரம்பிக்க காரணமான எங்கள் அப்பாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அப்பா மூலமாக தான் ஸ்டார் அறிமுகமானார். வெண்ணிலா கபிக்குள்ள ஒரு படம் உருவானது எங்கள் அப்பா மூலமாக தான் உருவாச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் வெண்ணிலா கபடிகளும், நான் மகன், அழகர் சாமி குதிரை, ராஜா பாட்டை 4 படங்களும் காசி விஸ்வநாதன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இது 5th டைம் அவரோட எகெயின் வந்து ஒர்க் பண்ணுறேன். இந்த படத்துடைய எடிட்டிங் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும். காசி சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டே நைட் பார்க்காம காலையில் 6 மணிக்கு எடிட்டிங்னாலும் டெய்லி வந்து ஒர்க் பண்ணார். ஸோ தேங்க்ஸ் டு காசி சார். என்னுடைய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் இம்மான், பாண்டிய நாடு, ஒத்தக்கரமாச்சா, இங்கே சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ண மாதிரி கண்டிப்பாக இந்த படத்துடைய ஆல்பம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும். இம்மான் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய தேங்க்ஸ். டி ரெக்கார்டிங் ஸ்கோர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த மந்த்து எண்டுக்குள்ளே வந்து ஆடியோ ரிலீஸ் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ
எனக்கு வந்து ஆர்டிஸ்டா ஒரு 45 நாள் ஒரு படத்தை முடிக்கணும் அப்படின்னா ஹோல் டீம் ஒத்துழைச்சது மீறி எனக்கு வந்து விஷ்ணு என்னுடைய தேர்ட் டைம் வந்து விஷ்ணுவோட சேர்ந்து படம் பண்ணுறேன். வெண்ணிலா கப்டிக்குள்ள ஜீவாக்கு பிறகு நானும் விஷ்ணு சேர்ந்து பண்ணுற படம். ஸ்ரீதிவ்யா ஜீவாவில் பண்ணாங்க, எகெயின் ஸ்ரீதிவ்யாவோட சேர்ந்து பண்ணுறேன். பார்த்திபன் சார் எனக்கு வந்து ஹவுஸ்ஃபுல் படம் பார்த்துட்டு நான் பிரமிச்சு போனேன் அவருடைய நடிப்பை. அவருக்கு நேஷனல் அவார்டே கிடச்சிச்சு. ஸோ அவ்வளோ மிகச்சிறந்த ஒரு நடிகர் என்னுடைய படத்தில் நடிச்சிருக்காருன்னு போது எனக்கு பெருமையாக இருக்குது. அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அழகாக சிந்தாசுங்கிற கதாபாத்திரத்தில் அழகாக இந்த படம் ஃபுல்லாக வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவருக்கான ஒரு தனி அடையாளம் இந்த படத்தில் கிடைக்கும் நான் நம்புகிறேன். இந்த படத்துடைய ஃபங்க்ஷனுக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த என்னுடைய நண்பர் ரஞ்சித்துக்கும் தனி அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாராவது விட்டுட்டேனான்னு தெரியல. அனைவருக்கும் நன்றி. அவனை மாவீரன் சுசீந்திரன் தான். எவ்வளோ பிடிக்கும், சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய கற்றுட்ருக்கேன் அவன்கிட்ட இருந்து. இந்த தம்பியை பார்க்கும்போது, விஷ்ணு பார்க்கும்போது எனக்கு 80s இலங்கையில் நம் தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து 11 நாள் தண்ணி கூட குடிக்காமல் வந்து இறந்து போன திலீபன் போராளி திலீபன் அவர்கள் ஞாபகம் தான் வருது. உலகமெங்கும் சிதறி கிடக்கும் தமிழன் ஒவ்வொருவனும் இந்த மாவீரன் கிட்டுவை கையில் ஏந்தி சுமப்பான். நன்றி, வெல்கம். தாய் தந்தையருக்கும் இங்கே கூடியிருக்கும் மாணவ மாணவியருக்கும் எனது இனிய நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். இது ஒரு எனக்கு ஒரு 25 ஆண்டுகால கனவு இதுங்க. இதற்காக நான் ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டராக மாறினேன். ஆக்சுவலாக இந்த லட்சியத்தை அடைகிறதுக்காக தான் எக்ஸ்போர்ட்டராக மாறினேன். இப்படி ஒரு நல்ல இயக்குனர் கிடைப்பதற்காக வெகு நாளாக நான் காத்திருந்தேன். அப்படி ஒரு காத்திருப்பில் ஒரு அரிய சந்தர்ப்பத்தில் நமது இயக்குனர் சுசீந்திரன் அவர்களை சந்தித்தேன். அந்த கனவு வெற்றி அடைகிறதுக்கு அவர் மிகவும் உறுதுணையாக இருந்தார். ஸ்டார்ஸ் ஆர் ஹியர் டுடே டு அடான் தி வெலிடிக்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் என்ஜினியர் 2016. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த லோயலா ஸ்டார்ஸ் ரெவரன் ஃபாதர் ஃப்ரான்சிஸ் ஜெயபதி SG, our beloved rector, the head of all the Loyola institutions, Reverend Ingasi SG, our young and dynamic director, Dr. Jose, our dear and respected principal, Mr. Mark, our ECOM partner, other licit officials, fellow Jesuits from the community, heads and office bearers from other institutions, a hearty welcome to you all. Next, we have a constellation of stars from the Tamil film world. Mr. Samuthirakani, director and actor. Mr. Pa Ranjit, director. Mr. Vishnu Vishal, upcoming actor. Mr. Prathiban, a veteran actor, director, film producer, and a writer. I am happy to say that his daughter Kirtana joined Loyola when I was deputy principal. Miss Sri Divya, budding actress. Mr. D. Imman, music composer and singer. Mr. Susindran, director. Mr. Yuga Bharati, Tamil poet and lyricist. Mr. Chandrasami, film producer. Mr. Thai Saravanan, from film producer. Some of them have been here before, last year or year before. On behalf of Lizard family, I extend a warm welcome to each and every one of them. Please give a clap. Among this host of stars, two can be singled out as the luminaries today. Mr. Samuthirakani and Mr. Pa Ranjit,
the chief guests of today's function. Both of them in their own right are the most popular and most sought after artists in Tamil Nadu today, for the reasons you know best. We are happy and honored that they are here with us amidst their busy schedule. About these personalities and their specific contribution to the film industry, our students will share later. A special word of appreciation for the promotion of the new film in making, Maaveeran Kittu, directed by Mr. Susindiran, starring Vishnu Vishal, Sri Divya and Parthiban, and produced by Mr. Thai Saravanar. We congratulate the team for this new venture and wish them all a grand success. We have a number of guests and well-wishers among us. First of all, the sponsors of Engineer 2016, particularly Asian Cine Combines, the title sponsor, deserve our appreciation, and Mr. Chandrasamy and their team also deserve our appreciation and welcome the media and the press personnel and all our friends on and off campus. Welcome to you all, friends. Finally, our respected HODs, faculty members, both teaching and non-teaching, and our dear students. Welcome to you all once again. Join in the final moments of our cultural extravaganza, Engineer 2016. Thank you.